விஜய் கட்சியில் இணையும் திரைப்பிரபலங்கள். ஆண்ட்ரியா சொன்ன ஒரே வார்த்தை. கோலிவுடின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருக்கும் விஜய் தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை துவங்கியதாக கடந்த பிப்ரவரி மாதம் சமூக வலைதளத்தில் அறிவிப்பு வெளியிட்டார். அவரின் இந்த முடிவை ரசிகர்கள் மட்டுமல்லாமல் திரையுலக பிரபலங்களும் வரவேற்றார்கள். விஜய் அழைத்தால் அவர் கட்சியில் சேர தயாராக இருப்பதாக இயக்குநர் ஆமீர் உள்ளிட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். விஜயின் கட்சியில் சேர ஆர்வமாக இருப்பதாக கீர்த்தி சுரேஷ் பேட்டி ஒன்றில் தெரிவித்தது வைரலானது. இந்நிலையில் புதுச்சேரியில் நகைக்கடை திறப்பு விழாவுக்கு வந்த நடிகை ஆண்ட்ரியா செய்தியாளர்களிடம் சொன்ன விஷயம் விஜய் ரசிகர்களுக்கு பிடித்துவிட்டது. ஆண்ட்ரியா கூறியதாவது, நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததில் மகிழ்ச்சி, ஆனால் எனக்கு அரசியலில் விருப்பம் இல்லை என்றார். ஆண்ட்ரியா சொன்னதை கேட்ட ரசிகர்களோ மகிழ்ச்சியின்னு தலைவர் ஸ்டைலில் ஒத்த வார்த்தையில் சூப்பராக சொல்லிட்டீங்களே என்கிறார்கள். ஆண்ட்ரியா நல்ல நடிகை மட்டுமல்ல, பாடகியும் கூட. ஒரு படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டால் அந்த கதாபாத்திரமாகவே மாறும் நடிகைகளில் ஆண்ட்ரியாவும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகைகள் அரசியல் பக்கம் செல்வது புதிதல்ல. இந்நிலையில் தனக்கு அப்படி ஒரு ஆசையே இல்லை என தெளிவாக கூறிவிட்டார் ஆண்ட்ரியா. இதற்கிடையே விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் சேர்கிறார் த்ரிஷா என பேச்சு கிளம்பியது. அது குறித்து த்ரிஷா கண்டுகொள்ளவில்லை. இருந்தாலும் த்ரிஷாவை விஜய்னா கட்சியில் பார்க்க ஆசைப்படுவதாக ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். விஜய்னாவுக்கு ரொம்ப ராசியான ஹீரோயின் த்ரிஷா, அதனால் அரசியலிலும் விஜய்னா உடன் த்ரிஷா இருந்தால் அவருக்கு வெற்றிதான் என்று ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். விஜய் கட்சியில் சேர திரையுலகினர் சிலர் ஆர்வமாக உள்ளனர். விஜய் ஒரு வார்த்தை சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினராகி விடுவார்கள். ஆனால் விஜய் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்து வருகிறார்.